வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடையாளம். ஏறக்குறைய ஒரு 20 உயிர்கள் பலியிட்டு அந்த உயிர்களின் மீது நிற்கக்கூடிய இயக்கம் தான் பாமக. டாக்டர் நினைக்கிறார், பெரியவர் ஐயா 86 வயசு, அதிமுகவோடு சேர்ந்தால்தான் எதிர்காலம் இருக்கு பாமகக்கு நினைக்கிறாரு. ஆனால் பாஜக டெல்லியிலிருந்து கடுமையான அழுத்தம், கடுமையான பிரஷர், இடியை காமிச்சு மிரட்டுறாங்க. தொண்டர்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, தொண்டர்கள் முடிவு பூராம அதிமுகவோடு இணைவது தான் விருப்பமாக இருக்கு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் டாக்டர் ராமதாசும் எடப்பாடி கூட்டணியில் இணைவதற்கு தான் அவருக்கு விருப்பம். ஆனால் அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணிக்கு பாஜகவோடு பாசம். கருணாநிதி காலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொண்டு யாரும் அரசியல் பண்ணுவதற்கு செம்பு திராணியும் இல்லை. ஒரே ஒரு ஆள் ஜெயலலிதாக்கு மட்டும் இருந்து, நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது எம்கே நாராயணா கருணாநிதி வந்து மிரட்டலையா? நேராக வீட்டில் வந்து மிரட்டலையா? ஈழத்தமிழர் பிரச்சனையில் நீங்கள் மத்திய அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ அதுபடி தான் நீங்கள் நிற்கணும். நீங்கள் அது புலிகளுக்கு ஆதரவாக, ஈழத்தமிழருக்கு ஆதரவானீங்கன்னா உங்களுடைய கதை கந்தலாயிரும். எம்கே நாராயணன் வந்து கருணாநிதி வீட்டிலே மிரட்டலையா? இல்லை, இப்போ பயந்துட்டாங்களா பாமக? வேறு வழி. பிஜேபியில் நான் கேட்டேன், பிஜேபி எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க முடிச்சு தரேன்னு. அதன் அடிப்படையில் தான் நான் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தேன்னு நேராக ரெண்டு பேர் மக்கள்கிட்ட போகிறாங்க. மக்கள் அதை என்ன பண்ணுவான், சரி அடுத்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்குவோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தானே, மோடிக்கு ஆதரிப்போம், மோடி ஆதரித்தா நமக்கு என்ன கிடைக்குது, 10.5% இடஒதுக்கீடு. இந்த வாக்குறுதியை சொல்லித்தான் தேர்தலை சந்திப்பாங்க. இதுதான் இனிமேல் நடக்க போகுது. தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் வரும்போது பார்த்துக்குவோம். 2 மாதத்தில் கூட்டணி மாறும். 2 மாதத்தில் இப்போ பல கூட்டணிகளாம் ஒரே மாதத்தில் மாறி இருக்கு. மாறினா இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா பாமக வெளியே வந்துடும்ன்றீங்களா? கண்டிப்பாக வெளியே வந்துடும். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மதியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி அவர்களை போய் சந்திக்கிறாரு, இன்னைக்கு சாயந்தரம் வந்து கையெழுத்து வந்து இதாகிடும், ஒப்பந்தம் போடப்பட்டுரும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது, பிரேக்கிங் நியூஸாகவே இருந்தது. திடீர்னு பார்த்தா மதியத்துக்கு அப்புறம் பார்த்தா அன்புமணி அவர்கள் வந்து சேலம் மாநாட்டில், பாஜகவோட மாநாட்டில் மோடியோட ஏற போகிறாரு, கூட உட்கார போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வந்தது. எந்த செய்தி உண்மை எந்த செய்தி பொய் அப்படின்னு தெரியறதுக்கு போதே 6-7 மணி வாக்கில் வந்து சொல்லிட்டாங்க, பாமக கூட தான் பாமக வந்து சேருது. அதற்கான காரணம் வந்து தேச நலன் கருதி நாங்கள் வந்து பாஜகவோடு சேர்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. எதனால் பாமக பாஜகவை நோக்கி நகர்ந்தது? ஏன்னா அதிமுக கூட தான் கூட்டணி இருக்கும்னு தகவல்கள் வெளியே வந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு பாஜக பக்கம் போவதற்கான காரணம் என்னவா இருந்தது? பாமகவை பொறுத்தவரை பாமக ஒரு 90களிலிருந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடையாளம். ஏறக்குறைய ஒரு 20 உயிர்கள் பலியிட்டு அந்த உயிர்களின் மீது நிற்கக்கூடிய இயக்கம் தான் பாமக. வன்னியர் சங்கமாக இருந்து பாமகவை மாறிச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி வேணும்னா அது அன்றைய காலகட்டத்தில் பாமக தான். அதாவது 90களிலிருந்து 2000 வரை 10 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு வாக்கு வங்கி வேணும்னா பாமகவோட கூட்டணி வைக்கணும். கருணாநிதிக்கு அங்கீகாரம், அதாவது கூட்டணி ஜெயிக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வன்னியர்கள் ஓட்டு 50 லட்சம் ஓட்டு இருக்கு, 7% வாக்கு வாங்குச்சு. அப்போ 5 கோடி பேரில் 7%னா நீங்கள் ஏறக்குறைய 7 கோடி மக்கள், 5 கோடி பேர் வாக்காளர், ஒரு 40 லட்சம் வாக்குகள், நிரந்தர வாக்குகள் பாமகட்ட இருந்தது. இந்த 40-50 லட்சம் வாக்குகள் யாருக்கு போதோ அவர்கள் தான் முதலமைச்சராக வர முடியும். இதுதான் அன்றைய நிலைமை. ஒரு பெரிய சக்தியாக தான் இருக்கு. பெரிய சக்தி. அப்போ இது எது வரைக்கும் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும். விஜயகாந்த் கட்சி நீங்கள் 2004 கட்சி ஆரம்பிக்கிறார், 2004 வரைக்கும் இதுதான் நிலைமை. 2004 பாமகக்கு மத்திய மந்திரிகள் இருக்காங்க, அதாவது தலித் எழில்மலை மந்திரி, பொன்னுச்சாமி மந்திரி, எஸ்டி சண்முக மந்திரி, பெட்ரோலியம் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் மூர்த்தி இருந்தார், அன்புமணி ஹெல்த் மினிஸ்டர், இப்படி மத்திய மந்திரிகளை உள்ளடக்கிய கட்சி அது. 2004 2006
தேர்தல், 2006 தேர்தலில் வன்னியர் ஒகைக்குள்ளே பூந்து வன்னியர் அல்லாத விஜயகாந்த் ஒரு பெரிய வாக்கு வங்கியை தம்பக்கம் திருப்பினார். அதுவரை பாமக கோட்டைக்குள்ளே யார் உள்ளே போக முடியாது, பாமக கோட்டைக்குள்ளே ஓட்டையே கிடையாது. 2004 விஜயகாந்த் எங்கே போயிடறோன்னா ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம், பாமக பெல்ட் தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாமக பெல்ட்டில் உழைக்கிற மக்கள் ஜாஸ்தி. அப்போ அவன் பூரா சாயங்காலம் அவனுக்கு ஒரே பொழுதுபோக்கு என்ன, படம் பார்க்குறதா. அப்போது எம்ஜிஆர் படம் பார்ப்பான், அடுத்து ரஜினி படம், அடுத்து விஜயகாந்த் படம். இப்போ அது தளபதி விஜய் படமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் சினிமா அதிகமாக விற்கிற இடமே அந்த என்எல்சி ஏரியா தான், நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, வன்னியர்பேட்டில் தான். நான் சபரிமலைக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சபரிமலைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு போயிருந்தேன். சபரிமலைக்கு வருகிறவர்கள் கூட்டம் இது வன்னியர் மக்கள் தான். எப்படி வன்னியர் மக்கள், நான் ஒன்று சர்வேலாம் பண்ணலை, சென்சஸ் தான் எடுக்கலை. அங்கே ஒரு 500 ஒளிபெருக்கி இருக்குது. ஒளிபெருக்கியில் இப்போ நம்ம 10 பேர் போகிறோம், 10 பேர் கூட்டத்தில் பிரிஞ்சிடுறோம். அப்போ 10 பேர் இந்த இடத்துல இருக்க இந்த இடத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்லுவதற்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அனௌன்ஸ் பண்ணுறது பூராமல் எங்கே உள்ள பகுதியில், அந்த வன்னியர் மக்கள் பகுதியிலிருந்து தான் விருத்தாச்சலம், கார்த்திக் சுவாமிகள், பாண்டியன் சுவாமிகள், சின்ன சாமிகள், பெரிய சாமிகள், எல்லா சாமிகளும் நான் கொடிமரத்தை கீழே நிற்கிறோம், 7 பேர் நிற்கிறோம், 3 பேர் காணோம். அதனால் 3 கார்த்திக் சுவாமிகளும் பாண்டியன் சுவாமிகளும் எல்லாம் அங்கே வந்து சேருங்க. அப்போ நான் பொழுது பூரா பார்த்தேன் நான், அதாவது சாயங்காலம் கீழே இருந்து மேலே போக ஆரம்பித்தோம், இரவு முழுக்க நடைப்பயணம். நான் ஒரு 10 பேரோடு போயிருக்கோம். ஒரு குருசாமி எங்களை ஐயர் தான் கூட்டிகிட்டு போகிறார், பம்பாயில் இருக்காரு. ஆனால் நீங்கள் சும்மா போகிறீங்க? நான் சும்மா போகிறேன். தந்தை பெரியார் கருப்பு சட்டை தான் தான் கேட்குறேன். ஆ, கருப்பு சட்டை, கருப்பு சட்டை, நம்மளுக்கு கருப்பு சட்டை, அதனால் போகிறேன். அப்போது அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போது சபரிமலைக்கு வருகிற கூட்டம் எந்த கூட்டம், வன்னிய மக்கள், வன்னிய மக்கள் தான் வரலாம். அப்போது சினிமா ஓடுறதும் அந்த மக்கள் தான், சபரிமலைக்கு வர்றதும் அந்த மக்கள் தான். இப்போ இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச சர்வே. அப்போ இவர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக தான் ராமதாஸ் இன்றைக்கி சாலை மறியல், பெரிய சாலை மறியல், அதன் மூலம்தான் பாமகவா மாறுது. 89 முதல் தேர்தல், 89 தேர்தலில் தேர்தல் பகிஷ்கரிப்பு, தேர்தலை வேண்டான்னு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில், 91 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் பாமக 3வது இடத்துல வருது, திமுக, அதிமுக, 3வது பாமக வருது. இது திமுக அதிமுகவு பெரிய அதிர்ச்சி. இந்த பாமகவை சேர்த்து கொண்டால் வெற்றி உறுதி. ஜெயலலிதா வந்த கணக்கு தான், கருணாநிதி வந்த அந்த கணக்கு தான். அந்த கணக்கு ஒரு காலகட்டத்தில் பழிச்சுது. எப்படின்னா 96 தனியாக நிற்கிறாங்க, 98 நாடாளுமன்ற தேர்தல் ஜெயலலிதாவோட கூட்டணி, ஜெயலலிதாவோட கூட்டணி அன்றைக்கி பெரிய அபரிமிதமான வெற்றி. பாமக மந்திரி சபையில் அப்போ தான் முதல் சேருது. எங்கே கேபினட், மத்திய அமைச்சரவை, அது ஒரு 11 கவுந்து போகுது. அதிமுக வெளியேறுது, திமுக வருது, பாமக போய் திமுகவில் சேர்ந்துருது. ஏன்னா திமுக கூட்டணியில் பாமக இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமை. அதிமுக அந்த அந்த அதில் தூத்து போகுது. வாஜ்பாய் அரசாங்கம் 11 கவுத்துட்டு மீண்டும் 2வது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு பாமக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியல. யாருனால, திமுகவால். அப்போ திமுக வாடு சேர்த்துக்குது. இப்போ மந்திரி சபையிலேருந்து அதிமுக வெளியேறுது. அடுத்து நடந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி பாமக வெற்றி பெறுது. அப்போ கேபினட்டில் அமைச்சர்கள், அப்போ 99 2004 வரைக்கும் கேபினட்டில் அமைச்சர், பிஜேபி முடிஞ்சிருது. பிஜேபி முடிஞ்சோடனே திமுக பிஜேபியிலேருந்து வெளியே வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்குது. காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது பாமக இருக்குது, பாமக இருக்குது பாமக மீண்டும் ஜெயிக்குது. ஜெயித்த பிறகு கேபினட் அமைச்சரவை. திமுகவுக்கு திமுக எப்பப்போ நீங்கள் கேபினட்டுக்கு போதோ அப்போ பாமக கேபினட்டுக்கு போயிடும். இதுதான் அரசியல். எது வரைக்கும், 2014 வரைக்கும். இப்போ நீங்கள் 14 அன்புமணி காங்கிரஸ் அமைச்சரவையில் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார். பிஜேபி வந்த பிறகு தான், 2014 பிறகு தான் பாமக கேபினட்டில் இல்லை.
ஸ்டேட்லயும் நான் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரியான மந்திரி எண்ணிக்கை இல்லை, எண்ணிக்கை இல்லை. இது இந்த தோல்வி எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாமக திமுக அண்ணா திமுக மாறி மாறி பயணம் செய்ததனுடைய விளைவு. நீங்கள் முழுசாக போய் 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி பெறார். அதாவது எப்படின்னா, மக்கள் நலக்குன்னு கட்சி தோத்து போகுது, 14% வாக்கு வாங்கி விஜயகாந்த் எங்கே வாங்குறாரு அவருடைய அந்த வன்னியர் பெல்ட்டில். அதே போல் 2011 சட்டமன்ற தேர்தல் ஏடிபி கூட கூட்டணி, அதில் 29 எம்எல்ஏக்கள் எங்கே ஜெயிக்கிறாங்க, வன்னியர் பெல்ட்லையும் ஜெயிக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராகிறார். இந்த வாக்கு வங்கி எங்கே? அதே வன்னியர் பெல்ட்டு தான். அப்போது பாமகவனுடைய வாக்கு வங்கி அப்படியே எங்கே போயிடுச்சுன்னா, அதிமுக வன்னியரா, திமுக வன்னியரா, விஜயகாந்த் வன்னியராக போயிட்டாங்க. அதுதான் பாமகவனுடைய மிகப்பெரிய சரிவு. பாமக சரிவு எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாமக திமுக அதிமுகவோடு சேர்ந்து பயணித்ததனுடைய விளைவு. கட்சிக்காரன் போல அதிமுக திமுகலையும் சேர்ந்துட்டான். இல்லை, இப்போ இவ்வளோ சரிவு சொல்கிறீங்க இல்லையா, பாமக வந்து இவ்வளோ சரிவு இருக்குன்னு. ஆனால் இந்த சரிவை இருந்தாலுமே அதிமுகவும் பாஜகவும் போட்டி போடுறாங்களே பாமக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக. இல்லை, அது காலத்தின் கட்டாயம். நீங்கள் பாமக அப்படியே நினைச்சிட்டு தேமுதிக வாங்க, தேமுதிக நீங்கள் ஈரோடு கிழக்கில் 0.4% தான். அதை கூட்டணி வச்சு ஆகணும்னு திமுக பாஜக ரெண்டு சாரி அதிமுகவும் பாஜகவும் நீங்கள் ஒரே தீர்க்கமாக நிற்கிறாங்களே, அப்போது கூட்டணி வேணும், கூட்டணி வேணும். இந்த கூட்டணி வந்த பிறகு தான் தேமுதிகங்க பாமக டிமாண்ட் அதிகமாகுது, டிமாண்டு அதிகமாகுது. எப்படியாவது எடப்பாடி தேமுதிகவையும் பாமகவையும் கட்டுக்குள் கொண்டு வந்து கடுமையாக முயற்சிக்கிறார். ஏன்னா எடப்பாடி தனியாக நிற்கிறார். அப்போது பாமக தேமுதிக கூட்டணியோடு இணைத்து கொண்டால் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறும். எதிர்காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் உடைச்சிட்டு வருவாங்க எப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. ஆனால் எதுவுமே நடக்கலை. பாஜக என்ன நினைக்குது, அதிமுகவை சேர்த்து இந்த கூட்டணியில் கூட்டிகிட்டு போயிருன்னு நினைக்குது. இப்போ வரைக்கும் அதிமுக விரட்டப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு தகவல் வருது. அதே போல் பாமகவும், பாமக டாக்டர் நினைக்கிறார் பெரியவர் ஐயா 86 வயசு, அதிமுகவோடு சேர்ந்தால்தான் எதிர்காலம் இருக்குது பாமகக்கு நினைக்கிறாரு. ஆனால் பாஜக டெல்லியிலிருந்து கடுமையான அழுத்தம், கடுமையான ப்ரெஷர், இடி காமிச்சு மிரட்டுறாங்க. இல்லை, இப்போது மதியம் வரைக்கும் கூட செய்திகள் என்ன வந்துட்டு இருக்கு, நேற்று மத்தியானம் வரைக்கும் அதிமுகவோட தான் கூட்டணி அப்படின்றது ஒப்பந்தம் கையெழுத்தாக போது, புதன்கிழமை வந்து ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகிடும்ன்றது தான் செய்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்புமணி வந்து குடும்பத்தோடு வந்து தைலாபுரம் போனார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து எனக்கு முதுமை ஆயிடுச்சு, நான் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தான் நல்லதுன்றது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர் அப்படியே மாறி ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து பாஜகவோட தான் கூட்டணி அப்படின்றது தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? அங்கே உள்ள எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா? குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணிடலாம், அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மற்ற தொண்டர்களையெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க? இல்லை, அப்போ அவர் நேற்று எல்லா நிர்வாகியும் தோட்டத்தில் தான் கூடியிருந்தாங்க. தோட்டத்தில் எல்லா மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு, செயற்குழு எல்லாமே தொடர்ந்து 2 நாளாக அவசர அவசரம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன முடிவு, தொண்டர்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, தொண்டர்கள் முடிவு பூராமே அதிமுகவோடு இணைவது தான் விருப்பமாக இருக்கு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் டாக்டர் ராமதாசும் எடப்பாடி கூட்டணியில் இணைவதற்கு தான் அவருக்கு விருப்பம். ஆனால் அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணிக்கு பாஜகவோடு பாசமாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் கூட பரவாயில்ல, பாசமா பயமா இல்லை ரெண்டும் தான். அப்போது பாமக வந்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறலைன்னா ராஜ்யசபா சீட்டு மூலம் உங்களை நாங்கள் கேபினட்டில் சேர்த்துக்கிறோங்கிறாங்க. இல்லையே, 10 தொகுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ராஜ்யசபாலாம், இது வரைக்கும் எதுவும் அதில் ஒப்பந்தத்தில் எதுவும் இல்லை. இல்லை, ஒப்பந்தத்தில் இல்லை, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு பாஜகவோடு இணைவது தான் அன்புமணிக்கு விருப்பம். அன்புமணிக்கு அப்போ அன்புமணியுடைய விருப்பமா இல்லை டாக்டர் ராமதாசுடைய அப்பா விருப்பமா, மகன் விருப்பமா? இல்லை, அப்பாவுடைய விருப்பத்துக்கு தானே மகன் இது பண்ணுவார். அப்பா என்ன சொல்கிறாரு, ஒரு மூத்த தலைவர் அப்படின்னும் போது அப்பா சொல்கிறது நியாயமான இருக்குன்றது அன்புமணி கேட்டிருக்கணும் இல்லையா? இல்லை, அன்புமணிக்கு கடுமையான நிர்பந்தம் டெல்லியிலிருந்து. என்ன மாதிரி, என்ன மாதிரியான வழக்கு போடுவோம், ஈடியை விடுவோம். ஏன்னா நீங்கள் மடியில் கணம் இருக்குது, மடியில் பாஜக கணமே இல்லைனாலும் கணம் ஆக்குவார்கள். பாஜக நீங்கள் மடியில் கணம் இல்லைனா கூட கணம் ஆக்குவார்கள். அப்போ இந்த இவ்வளவு சிரமங்களை
எதிர்கொள்ள தயாராக இல்லை. யாருக்கு? அன்புமணி. இப்போ அன்புமணி என்ன முடிவு பண்ணுறாரு? பாஜக கூட்டணியில் இணைவதால் எனக்கும் பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு, கட்சி பாதுகாப்புங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ கட்சிக்காரன் கன்வின்ஸ் பண்ணுறக்காக தான் பொதுக்குழு கூட்டம், நிர்வாக குழு, மாவட்ட செயலர் கூட்டம் அத்தனை நடந்துச்சு. பெரியவர் நடத்துகிறாரு. நடத்தினாலும் கூட எடப்பாடியோடு போவது தான் எதிர்காலத்துக்கு பலன் தரும். இங்கே ஸ்டேட் அரசியல் தான் நிற்கும். இல்லை, ரொம்ப உருக்கமாகலாம் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. இதுதான் என்னுடைய கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூறியதாகவும், அதுக்கெல்லாம் உடன்பட்டிருக்காங்க. அதிமுக கூட வந்து போகிறதுக்காக உடன்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்த ஒரு ஃபோன் கால் பாஜகவுக்கு தெரிஞ்சு ஒரு மூத்த தலைவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினதாகவும், அதுக்கப்புறம் தான் மனம் மாறி பாஜக கூட வந்ததாகவும் தினமலர் பத்திரிகையிலலாம் வந்து எழுதியிருக்காங்க. இல்லை, அதாவது பல நேரங்களில் இது போன்ற அரசியல் தடுமாற்றங்கள் நிகழும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கருணாநிதி காலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொண்டு யாருமே அரசியல் பண்ணுவதற்கு செம்பு திராணியும் இல்லை. ஒரே ஒரு ஆள் ஜெயலலிதாவுக்கு மட்டும் இருந்தது. யாருக்கு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு மட்டும் இருந்தது டெல்லியை நேரடியாக பகைத்து கொள்வதற்கு. மோடியா லேடியானது அந்த அம்மா 2014 மரணம் அடைகிற வரை பிஜேபியோடு எந்த ஒட்டுமில்ல, உறவும் இல்லை. அதே போல் 99 வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த கவுத்துது. கவுத்து 2004 வரை பிஜேபியோட எந்த உறவும் இல்லை. 2004 2014 வரை காங்கிரஸ் தான் மன்மோகன் சிங்கு பிரதமர். காங்கிரஸோடு ஒட்டுமில்ல, உறவும் இல்லை. இது போன்ற அபூர்வ தலைவர்கள்லாம் வரலாற்றில் தோன்றுவது ஒரு இயற்கை. அதில் ஜெயலலிதாவுக்கு முதல் இடம். கருணாநிதி பிறவி கோழை. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன் காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்காருன்னா தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு. இப்போ அந்த ஸ்டாண்டை தான் ராமதாஸ் எடுத்திருக்கார். கருணாநிதி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ, நீங்கள் 99 ஜெயலலிதா பிஜேபி கவுத்துட்டு வெளியே வருது, வெளியே வந்து ஓடி போய் யார் சேர்றா? திமுக சேர்வோம், ராமதாஸ் சேர்ந்துக்கிறார். அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஜெயலலிதா ஸ்டாண்டு வேற, கருணாநிதி ஸ்டாண்டு வேற. இப்போ கருணாநிதி இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, ராமதாஸால் தொடர்ந்து நிற்க முடியல. இல்லை, இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களே பாஜக கூட போய் சேர்ற ஸ்டாண்டுன்றது இப்போதைக்கு சரி, அவர்கள் ஆட்சிக்கு வந்துருவாங்கன்ற ஒரு பயம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். நாளை பின்னர் இந்த வந்து 2026 தேர்தல் இருக்குது. அப்போ வந்து அதிமுக கூட போய் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாம், இல்லை வெளியே வேற கட்சிகள் கூட சேர வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அப்போ இப்போ மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, இப்போ சிஏஏ போன்ற சட்டத்தையெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க, இவங்களும் எதிர்த்துருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து பாஜக வந்து வெறும் பூஜ்ஜியத்துக்கு கீழே வந்து மதிப்பெண்கள் கொடுத்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது அந்த கட்சியோட போய் ஒரு கூட்டணி சேர்றதுன்றது அது அவர்களுக்கே வந்து ஒரு இதுவாக இருக்காது, பின்னடைவாள். இல்லை, அதாவது அரசியலில் பல திரைமறைவு பேரங்கள் நடக்கும், திரைமறைவு மிரட்டல் நடக்கும், திரைமறைவு வாக்கு, அதாவது வாக்கெடுப்பு நடக்கும். அதே போன்று பாமகவுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. எந்த வகையான அழுத்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அவர் மேலே யூபியில் ஒரு மெடிக்கல் கல்லூரி கொடுத்ததுக்கான சட்டவிரோத வழக்கு ஒன்று பதிவு இன்னும் யூபியில் இருக்குது. அந்த வழக்கை தூசியேறி எடுக்கிறது கூட சொல்லலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்தில் எப்படி, நீங்கள் பிஜேபின்னு சொல்ல வரீங்க, டெல்லி காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது எம்கே நாராயணா கருணாநிதி வந்து மிரட்டலையா? நேராக வீட்டில் வந்து மிரட்டலையா? ஈழத்தமிழர் பிரச்சனையில் நீங்கள் மத்திய அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ அதுபடி தான் நீங்கள் நிற்கணும். நீங்கள் அது புலிகளுக்கு ஆதரவாக, ஈழத்தமிழருக்கு ஆதரவாட்டீங்கன்னா உங்களுடைய கதை கந்தலாயிரும். எம்கே நாராயணன் வந்து கருணாநிதி வீட்டிலே மிரட்டலையா? இல்லை, இப்போ பயந்துட்டாங்களா பாமக? வேற வழி பிஜேபியை தொண்டை பூரா அண்ணாதீர் போல் சேர்ந்துங்கிறான். அன்புமணி மட்டும் பிஜேபியில் சேரணுங்கிறார், வேறு எது? இது தெளிவாக தெரியுது. இல்லை சார், கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இப்போது அதிமுகவோடு பாமக சேர்ந்தால் ஒரு மாற்றம் ஏதாவது கிடைக்கும், ஒரு வாக்கு சதவீதம், அதாவது அதிமுக வெல்ட்டில் பாமகவுக்கு ஓட்டு விழும். அதேமாதிரி பாமக வெல்ட்டில் அதிமுக ஓட்டு விழும், இது சரிக்கு சமமாக இருக்கும். ஆனால் பாஜகவுக்கு இருக்கிற அந்த ஓட்டு சதவீதம் பாமகவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம், பாமக இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க ரெண்டு பேர் சேர்றதுனால வரக்கூடிய நன்மை என்ன? நன்மை விட தீமை தான் அதிகமாக இருக்கு. யாருக்கு? பாமகவுக்கு. மக்களுக்கு? மக்களுக்கு, மக்கள் பாவம் அவன் வாழ்க்கை பூரா தீமை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். மக்களுக்கான கட்சி இன்னும் இல்லை. சரி, மக்களை விட்டுருங்க சார். வன்னிய மக்களுக்கு? இல்லை, வன்னிய மக்களுக்கு பாஜகவால் இந்த 10.5% இட ரிசர்வேஷன்
இதை நாங்கள் வந்து உடனடியாக அமல்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் டெல்லியிலேருந்து வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம், வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம். நான் எந்த மாதிரி எந்த மூஞ்சியை வச்சு அதை மக்களை போய் சந்திக்கிறது, பாஜக கூட எந்த மூஞ்சியில் போய் சந்திக்கிறது? எடப்பாடி காலத்தில் கூட்டணி வச்சு போனால் அது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிது. அப்போ எங்களுக்கு 10.5% அந்த இடஒதுக்கீடை உறுதி பண்ணி தருவீங்களான்னு டிமாண்ட் கூட வச்சுருக்கலாம். அப்போ நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம், நீங்கள் எங்கள்கிட்ட கூட்டணி சேருங்க. மக்களை ரொம்ப ஏமாற்ற முடியாது. ஏங்க நாங்கள் 10.5% வச்சு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடியதை நாடாளுமன்றத்தில் இப்போ மசோதாவாக நிறைவேற்றி தரணும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் கூட்டணி சேர்ந்தேன், மக்களுக்கு தான் நான் கூட்டணி சேர்ந்தேன். கூட்டணி எனக்கு அல்ல, மக்களுக்கான கூட்டணி. ஏன்னா பிஜேபி இப்போ அதிகாரத்தில் இருக்கான். அப்போது இந்த 10.5% எடப்பாடி அவசர அவசரமாக போட்டு அது இப்போ என்ன ஆகி போச்சு, கோர்ட்டை நீதி வச்சுருக்கு, அமல்படுத்த முடியல. பிஜேபியில் நான் கேட்டேன், பிஜேபி எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க முடிச்சு தரேன்னு. அதன் அடிப்படையில் தான் நான் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தேன்னு நேராக ரெண்டு பேர் மக்கள்கிட்ட போக போகிறாங்க. மக்கள் அதை என்ன பண்ணுவான், சரி அடுத்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்குவோம், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தானே, மோடிக்கு ஆதரிப்போம், மோடி ஆதரிப்போம். மோடி ஆதரித்தா நமக்கு என்ன கிடைக்கிது, 10.5% இடஒதுக்கீடு. இந்த வாக்குறுதியை சொல்லித்தான் தேர்தலை சந்திப்பாங்க. இதுதான் இனிமேல் நடக்க போகுது. அதிமுக தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாயிருக்காருன்னு சொல்லலாம் எடப்பாடி அவர்கள். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பாமக வந்துடும், தேமுதிக வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தார். இப்போ இல்லை அப்படின்னும்போது என்ன நடக்கும், தேமுதிக என்ன செய்ய காத்திருக்காங்க? அவங்களும் பாஜக தானா? ஏன்னா பாமகவே போயிட்டாங்க, நம்ம மட்டும் அங்கே இருக்கணுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுவும் இல்லையா? இல்லைப்பா, தேமுதிகவை பொறுத்தவரை திமுக தேமுதிகவுக்கு ஏடிஎம்கேவும் பாஜகவும் ஒன்று தான். எங்கே சேர்ந்தாலும் அவர்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. யாருக்கு? திமுக. அது 0.4% வந்துருச்சு, பெரிய டிமாண்டு இல்லை. அதனால் பாமகவில் சாரி ஏடிஎம்கே சேர்ந்தாலும் சரி, பாஜகவில் சேர்ந்தாலும் சரி, அவர்கள் எந்த டிமாண்டும் பிஜேபியில் வைக்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, பிரேமலதாக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், அந்த கட்சி மீண்டும் துளிர்த்துறன்னு நினைக்கிறாங்க. பாமகவுக்கே தரமாட்டேன்ட்டாரு ராஜ்யசபா சீட்டு, தேமுதிகவுக்கு தருவாரா? இல்லை கேட்கறது, அதாவது எல்லாருக்குமே முதலமைச்சராக இருக்கு கேட்கறது, அவங்க அவ்வளோ கருத்தும் கொடுக்காத நம்ம அதுதான். அதனால் தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் வரும்போது பார்த்துக்குவோம். 2 மாதம் கூட்டணி மாறும், 2 மாதத்தில் இப்போ பல கூட்டணிகளும் ஒரே மாதத்தில் மாறி இருக்கு. மாறினா இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா பாமக வெளியே வந்துடும்ன்றீங்களா? கண்டிப்பாக வெளியே வந்துடும், கண்டிப்பாக பாமக வெளியே வந்து பல தேர்தல் அப்படி வெளியே வந்திருக்கு. பல தேர்தல்களில் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க 2020. ஆமாம், அதே போல் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளுக்காக கூட்டணி வச்சுருக்கோம். வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் அடுத்து அதிமுக கூட்டணி வைப்பதற்கு பாமகவும் தயங்காது, தேமுதிகவும் தயங்காது. எடப்பாடி என்ன நிலையில் இருக்கார் சார்? ஏன்னா இப்போ ஒரு கூட்டணி கட்டமைக்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார், இப்போ கூட்டணி இல்லை அப்படின்னும் போது அவருடைய நிலை என்னவா இருக்குது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பார்? ஏன்னா தனிச்சு தான் களம் காணணுன்ற மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. பாஜக எதிர்பார்த்தது இதுதானா? இல்லை, பாஜக எதிர்பார்த்தது அதிமுகவையும் பாஜக இணைத்துக் கொள்வதான் எதிர்பார்த்து. இல்லை, அது அந்த திட்டம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இல்லை இருக்கு, ஆனால் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு போது இப்போ அவங்களை தனிச்சு நிற்க வைக்கணுன்றதான் இவங்களோட பிளானா? ஏன்னா இப்போ பாமக தேமுதிக எல்லாம் அவங்க பக்கம் போகிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு பெரிய கூட்டணி கட்சி மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது தான் முயற்சியா? இல்லை, என்னத்த பெரிய கூட்டணி பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் அதிமுக வாக்கு வங்கி எந்த காலத்தையும் சரியாது. அதிமுக வாக்கு வங்கியோட இவ்வளோ பெரிய கூட்டணியும் நீங்கள் பக்கத்திலே வர முடியாது. அவங்களுக்கு வந்து எந்த தேர்தலும் 20% இருக்குது. நீங்கள் அதிமுக 4-5 உடஞ்சி கிடக்கும்போது கூட 44,000 ஓட்டு வாங்கினாரு ஈரோடு கிழக்கில், 100,000 திமுக வாங்குச்சு. அப்போ 44,000 ஓட்டுனா ஏறக்குறைய 20-25% ஓட்டு ரெடியாக இருக்குது. அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது நிரந்தர வாக்கு வங்கி, அதாவது கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெறும், கூட்டணி சேரலைன்னா நிரந்தர வாக்கு வங்கி 20% வாக்கு வங்கி இருக்கு, 20% வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. இப்போ ஏடிஎம்கே என்ன தேவைன்னா,
பிஜேபி நான் எதிர்க்கிறேன், இதை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணணும். இப்போ அது கடுமையாக செய்வாரா? கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். பாமகவும் அங்கே போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ மக்கள் எதிர்பார்க்கறது இவர் மோடியையும் பாஜகவையும் தைரியமாக எதிர்த்து பேசுவாரா? அதை எதிர்த்து அப்படி நிற்கிறாரு, இவ்வளோ காலம் எதிர்த்து நிற்கிறாரு. தேர்தலை அது அதை நடைமுறைப்படுத்தினால் நிற்கிறாரு. நான் இப்போ அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்னென்னா, மோடி இப்போ வந்து பாஜக இல்லைன்ற ஒரு இதில் நிற்கிறாரு. அது வந்து இதுவாக பேச மாட்டேங்கிறாரு இல்லையா, வலுவாக வந்து மோடியை எதிர்க்கிறதுன்றது வலுவாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அது நடக்குமா? இல்லை நடக்க வலுவாக எதிர்ப்பாரா? இல்லை இல்லை, அதை அவர் நிரூபித்தா தான் அந்த கூட்டணி உடைக்கணும். எந்த கூட்டணியை? திமுக கூட்டணியை உடைக்கணும். உடைக்கணும்னா இவர் உண்ணாமூஞ்சியாக இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு நம்ப மாட்டாங்க, சிறுத்தை நம்பாது, முஸ்லீம் நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் இப்போ பிஜேபி எதுக்கு துணிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். எப்படின்னா, காங்கிரஸோட ஒரு கூட்டணி முயற்சி பண்ணியிருக்காரு. செல்வம் சொன்னாரா? செல்வம் பிறந்தாங்க. நோ, யோ எங்கள் கட்சி காலாவதியான கட்சி கிடையாது. அப்போ எதுக்கே டெல்லி போய் பேசுகிறீங்க கேட்டாரா? செல்வம் பிறந்தாங்க. அப்போது பாஜக அல்லாத ஒரு அணியை அமைப்பதற்கு அண்ணாதிமுக நீங்கள் தெளிவாக இருக்குது, ஒரு முயற்சியில் இருக்குது. ஆனால் இந்த நீங்கள் உறுதிப்படுத்தினா தான் 2026 எடப்பாடிக்கு வாக்கு வங்கி திமுகவோட நேரடியாக மோதுவதற்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா அந்த கூட்டணி அங்கேயே இருந்ததுன்னா எடப்பாடி மீண்டும் 26 சீஎம்மாக முடியாது. மிக்க நன்றி சார். பாமக ஏன் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, தேமுதிகவோட நிலை என்னவாக இருக்குது, எடப்பாடி அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவார்னு போன்ற பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டர்லுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.